துறையூர் ஓங்கார குடியிலாசன் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளோட எண்பத்தைந்தாவது அவதார தின விழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அவரை தரிசிக்க இன்னைக்கு நிறைய மக்கள் வந்துட்டு போகிறாங்க அவங்களோட அனுபவத்தைலாம் நம்ம இருக்கோம் வாங்க இன்னைக்கு ஒரு அன்பர் வந்திருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கய்யா வணக்கம் உங்கள் பேருங்க ஐயா என் பெயர் அருள்நிதி ராஜப்பன் மணவளக்கல பேராசிரியர் நான் அருள்நிதி ராஜப்பன் என்னுடைய பேருங்க இந்த ஓங்காரக்குடியில் யார் சொல்லியும் வரல முருகனே என்னை கவர் பண்ணி எழுத்துட்டார் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்ன நான் உடல்நலப்பட்டு ரொம்ப படுத்து எந்திரிக்க முடியாது இருந்தேன் ஒரு வாயிலாக ஓம பையன் ஒரு நோட்டீஸ் கொண்டது என்கிட்ட காட்டினான் அந்த நோட்டீஸ் எடுத்து பார்க்கும்போது அழைத்தால் அக்கணமே அருள் செய்வேன் தலையெழுப்பு இருந்தது அன்று தான் ஓங்கார குடியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உடனே எனக்கு வா உடல்நிலை சரியில்லாதனால் எந்திரிச்சு படிச்சுக்கிட்டு கீழே படித்தேன் அதனுடைய முழு டீட்டெயிலாக தெரிஞ்சது சரி அப்போ தான் நான் சொன்னேன் அழைத்தால் அக்கனமே அருள் செய்வேன் இருந்து முருகா இப்போ நோட்டீஸ் காமிச்சிட்டேன் நான் ஓங்காரக்குடி போகணும் என்னால் உடல்நிலை எந்திரிக்க முடியல பையில் பணம் இல்லை நான் பணம் கொடுத்தேன்னா ஓங்கார்குடி வந்துடுவேன் நாளைக்கே வந்துடுவேன்னு முத அந்த நோட்டீஸ் படித்து நினச்சேன் அவன் போயிட்டான் அந்த பையன் போயிட்டு படுத்துக்கிட்டே இருந்தேன் அன்று அது மாதம் நோட்டீஸ் கொடுத்த நேரம் வந்து மாலை மூணு மணி காலை எந்திரிக்கும்போது காய்ச்சல் நன்றாகிவிட்டது சரி காய்ச்சல் விட்டதே ஓங்காரக்குடி போகிறதுக்கு எவ்வளவு செலவாகும் எனக்கு தெரியாது மொத்தத்தில் நான் என்ன பணம் நூறுரூவா கொடுக்கணும் முருகா அப்போ உன்னை பார்க்க வருவே முருகனிடம் முறையிட்டேன் என்னுடைய குலதெய்வனும் ராஜலிங்கமூர்த்தி முருகனே அதனால் அந்த ராஜலிங்கமூர்த்தி உன்னை பார்க்க ஓங்காரக்குடி போகணும் அப்படின்னு முறையிட்டேன் ஆறு மணிக்கு காய்ச்சல் நல்லாயிடுச்சு காலைக்கடலை முடிச்சு விட்டு எட்டு மணிக்குள்ளே நான் அஸ்ட்ராலஜர் பணம் நூறுரூவா தான் கேட்டேன் எட்டு மணிக்கில் பணமும் கிடச்சிது சரி அந்த நோட்டீஸ் கையில் எடுத்துக்கிட்டேன் கரூர் வந்தேன் குளித்தலை வந்தேன் குளித்தலையும் துறையூர் வந்துட்டேன் உடனே எனக்கு வந்தது இங்கே ஒரு சிறந்த குணம் என்ன அப்படின்னா பஸ் ஸ்டாப்பில் அன்னை ஆஸ்பத்திரியில் இறங்கி உள்ளே வந்ததையுமே எதையுமே செய்யலை வந்ததையுமே என்ன சொன்னார் ஒரு நபர் வந்து சாப்பிட்டிங்களான்னு கேட்டார் இல்லைன்னு உடனே போய் சாப்பிட்டு வாங்க மற்றது எல்லாமே பேசிக்கலாம்னு சொன்னார் அங்கே போய் மேலே ஏறி பார்த்தா நானும் அசந்து போயிட்டேன் அந்த சாப்பாட்டையும் அந்த சுத்தமான இடத்தையும் அந்த பரிபக்குவோ பரிவார்கிற பண்பாட்டையும் பார்த்து நான் உலகத்தில் கண்டேன்னு சீதையின்னு அனுமான ஆஞ்சநேயர் எங்கள் இளைஞர் சொன்ன மாதிரி நான் தான் சொன்னேன் என் சிறு வயசுலேருந்து முருகமல் அளவழுத்த பக்தியாக இருந்தேன் கோயிலே பத்து வருஷமாக நான் சாமி கும்பிட்டு இருந்த முருகன் கிடைக்கல இன்றைக்கி தான் உண்மையான முருகனை அறிந்து கொண்டேன் என்று என் மனம் நம்ம பூரிச்சுது சாப்பிட்டேன் வந்தேன் ரவியைய பார்த்தேன் மூணு நாள் தங்க சொன்னார் இங்கேயே படுத்தேன் அதிலிருந்து இரு ரூபியாக தான் படுத்துக்கிறேன் சரி இன்று நடந்த சம்பவம் இன்று அதிகாலை எழுந்தேன் அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்ன காட்பாடியில் சர்வீஸுக்கு போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் செல்லு திருடு விட்டார்கள் அப்போ காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தேன் எஃப்ஐஆர் கார்டு போட்டு கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட்டு என் ஊருக்கு வரும்போது எனக்கு பன்றி காய்ச்சல் அட்டாக்கி ஒரு வருஷம் செத்து பிடிச்சி எங்கேயுமே போக முடியல கடந்த பவரணி வெள்ளிக்கிழமை நல்ல நிலை வந்து அந்த புற்கோவில் போகலாம்னு போகும்போது அந்த எஃப்ஐஆர் காவி எடுத்துகிட்டு போகிறேன் பழனி எக்ஸ்பிரஸ் வண்டியில் போய் விடிய காலம் மூணு மணிக்கு காட்பாடி ஸ்டேஷனில் இறங்கினேன் இறங்கின உடனே ஸ்டேஷனில் கூட எஃப்ஐஆர் காட்டினேன் அதில் ஒரு லேடி மேடம் நீங்கள் நாராயணி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பத்து மணிக்கு வாங்க ஐயா வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க நேராக புற்கோயில் போனேன் தரிசனம் பார்த்தேன் எட்டு ஒம்பது வரைக்கும் இருந்தேன் பத்து மணிக்கு ஸ்டேஷன் வந்தேன் ஸ்டேஷன் வந்தது உடனே அது எஃப்ஐஆர் காப்பி காட்டினேன் அங்கே குந்திருக்கிற ஆறு யாருன்னு தெரியாது அந்த எஃப்ஐஆர் காப்பிட்ட ஆளுக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர் நான் அவருக்கு அப்போயே சொன்னேன் என் செல்லை பிடித்து விடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் வரும்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவர் நான் வரும்போது ப்ரமோஷன் கிடச்சி போயிட்டார் வேற ஒரு ஆள் அவர் பேர் சீனிவாசன் பெருமாளாக தான் குழந்திருந்தார் மே அன்று வந்தாலும் கருப்பாக இருந்தார் கே சரி போனேன் பார்த்தேன் என்ன சொன்னார் தெரியல என்னான்னு அசந்து போயிட்டேன் போய் அங்கே கிளர்க்கிட்ட சொல்லி கையெழுத்து போடுங்கனாரு கொஞ்சம் எனக்கு பயமாக போச்சு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு போனால் கூட எழுது போலீஸ் எப்படி வேணாலும் சொல்லணும் பயந்துட்டு போடுங்க சார் அப்படின்னா போட்டேன் ஆறு கையெழுத்து வாங்கினாங்க வந்து குந்தேன் இந்தாங்க செல்லுன்னார் ஐயா இது என்ன விளையாட்டாக இருக்குது என் செல்லு கேட்கவில்லை ரிப்போர்ட் கொடுத்து என்பட செல்லு வேறேன் ஐயா உங்களுக்கு செல்லு தானே வேணும் இந்தாங்க செல்லுன்னார் சித்த நேரம் அசந்து போயிட்டேன் தான் அவர் பேரை நான் கேட்டேன் இது என்ன ஒரு விளையாட்டு அப்போ சொன்னார் என் பெயர் எழில் வேந்தன் முருகன் நானும் முருகனேரு அப்போ தான் நினைச்சேன் அதுக்கு தான் இன்றைக்கு வந்தேன் உடனே அசந்து போயிட்டு முருகன் கோயில் இருந்துட்டு அங்கே போயிட்டு முருகனே எனக்கு செல் வாங்கி விட்டேன் சம்சிங் சொல்லுங்க நீங்கள் போய் சிம் கார்டு போட்டுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்கன்னு சொன்னார் அதை வாங்கி ரூமில் வச்சுட்டேன் இன்னும் அது சிம் கார்டு போடணுமே நாளா அன்னைக்கு சபரிமலை போகணுமே சிம் கார்டுக்கு வந்து கரூர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன் எல்லாம் தீர்ந்து விட்டது சரி ஒரு நாள் எல்லா செல்லும் தீர்ந்து நடக்காத வந்து இந்த ஊரில் வந்து எனக்கு அந்த செல்லு சிம்மு கிடச்சிது உடனே என்ன நினச்சதுன்னா சரி செல்லு போ ஒரு வருஷம் கழித்த செல்லு மறுபடியும் திருடி அதே முருகனே வாங்கி கொடுத்துட் ஓங்காரக்குடி போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு சபரிமலை நாளாணிக்கு போகணுன்னு வந்தேன் அப்போ அந்த செல்லை எடுத்துகிட்டு வந்தேன் இங்கே வந்து இந்த கடையில் இறங்கியும் கேட்டேன் பாருங்கள் அதிர்ஷ்டம் ஒரடியில் நவரி போச்சு வந்து கேட்கும் போது ராயல் நிதில் செல்லு இருக்குது அந்த அம்மா இல்லை நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்கணும் அனுப்பிச்சி விட்டாரு வந்தேன் சாப்பிட்டேன் சாமி தரிசனம் பண்ணினேன் மறுபடி போடுறேன் உங்கள் ஒரு செல்ல யாரை வந்து போட்டுட்டு போயிட்டுன்னு சொல்லிவிட்டார் இன்னும் என்ன செய்கிறது என்ன செய்யறது கேட்டேன் என்னங்க இப்படி ஆஹா ஒன்று தான் போட்டேன் என்ன பண்ண பார்த்தேன் முருக இதான் விளையாட்டான்னு சரி என்ன செல் இருக்குதுன்னாரு ஏர்டெல் இருக்குது என்ன அது இரநூறுவாரு சரி போடுங்க என்ன அப்புறம் இரநூறுவாய்க்கு ஒரு மாதத்துக்கு பேசிக்கலாம்னு சொல்லிவிட்டாரு நான் ரிட்டன் வந்து இவர்கிட்ட சொல்லிவிட்டு ரிட்டன் அங்கே போயபோது இன்றைக்கி முடித்த முருகன் இடத்துல போய் சும்மா செல்லு போகக்கூடாது ஒரு வயராக்கி வந்துடுச்சு சரி போடுன்னு சொல்லிவிட்டேன் இரநூறுவாய்க்கு போட்டுட்டாங்க மறுபடியும் என்ன பண்ண ஊர் எப்படி போகிறது மறுபடியும் இங்கே இருக்க மாட்டாது எங்கள் பொண்ணு என்னென்னது தெரியுங்களா ஓங்காரக்குடி போகிறவர்களே தை பொங்கலுக்காக அங்கே சக்கரை விற்கிதுன்னு சொன்னாங்க ஒரு கிலோ வாங்குன்னு போன் போன் சொல்லிடுச்சு கமன் இருக்கு மாணவர்கள் இங்கே போய் ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி பையில் போட்டுக்கிட்டேன் இனிமேல் ஓங்காரக்குடி விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் முருகனுக்கு மீறிய கடவுள் இல்லைங்கிறது சத்திய வாக்கு இது அனகார கண்டை ஓங்காரக்குடியில் வந்தால் நான் போய் உலகத்திலே பேச போகிறேன் ஓங்காரக்குடியில் வந்தால் விதியை மதியால் வெல்லலாம் கேட்டது கொடுப்பார் நினைச்சது நடக்கும் மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறத வச்சுட்டு தான் இந்த சர்க்கரையும் இந்த செம்மையும் போட்டுக்கிட்டு எப்படி போகுதுன்னு நினச்சா அப்போ மறுபடியும் போ பேசுறது மனசாச்சு உனக்கு என்ன ஊர் தானே பணம் நம்ம சார் இருதான் இருக்கிறார் அப்படின்னு வந்தால் இங்கே பேட்டி கொடுக்குறேன் இதில் என்ன ஒரு அற்புதம் கண்டேன் சேதின்னு சொன்ன மாதிரி கண்டேன் முருகனை அணு உணர்ந்தேன் முருகனை கண்டேன் முருகனை உணர்ந்தேன் முருகனை முருகனுக்கு மேல் ஒரு கடவுள் இல்லைங்கிறது இது சத்திய வாக்கு இதில் வந்து தேச்சை வாங்க தேச்சைனே எனக்கு தெரியாது கொண்டு போய் காட்டினார் படித்து பார்த்தேன் பதிமூணு தேச்சை ஒரு தேச்சைக்கு எவ்வளவுன்னு பார்த்தேன் நூற்றி எட்டு ரூபான்னு போட்டுது அதில் அந்த பதிமூணில் மூணை தள்ளிவிட்டு பத்து தேச்சை வாங்கலாம் முடிவு பண்ணேன் கேட்டு பாருங்கள் பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா கொடுத்து உடனே தேச்சை வாங்கிட்டு போனேன் பத்து தேசை வாங்கிட்டேன் ஆனால் பத்து தீச்சை வாங்கிட்டு போய் அழைத்தால் அக்கடிமையே அருள் செய்வேன் முருகன் இது வரைக்கும் கொஞ்சம் வேலையாட்டிக்கிட்டே இருந்தார் அதுக்கு என்ன காரணம் எனக்கு நடந்தது எழுபதில் கெண்டம் எழுபதுக்கு மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் எழுபது முடி எழுபது ஆயிலை கொடுத்துட்டான் இப்போ நான் கேட்கறது உடல்நலம் நீள் ஆயில் இன்னும் அடுத்த வேண்டியது நிறைச்செல்வம் செல்வம் கொடுத்துட்டால் பூரணம் என் வாழ்க்கை அப்போ இதுக்கு எங்கே போக முடியும் ஓங்காரக்குடியில் தான் போனான்னு ஒரு வருஷத்துக்கு போன செல்லை எடுத்துக்கிட்டு கரூர் வந்தேன் கரூர் வந்து முருகன் இழுத்தா முருகன் வளர்ந்து அனைத்தும் சிம்மும் போட்டாச்சு சர்க்கரை வாங்கியாச்சு எல்லாமே நடந்து போச்சு இந்த ஓங்காரக்குடி தவிர எங்கேயுமே போவதில்லை இந்த ஓங்காரக்குடியை தவிர உலகத்தில் முருகனை தற்சுவ பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது இது என்னுடைய அனுபவ உரை அழைத்தால் அக்கனமே அருள் செய்வேன் என்னோடய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அதே வாசகம்தான் அவருடைய அகஸ்தியர் காலண்டர் ஆறுமுக காலண்டர் எங்கள் முருகனுக்கு காலண்டர் எங்கள் பிள்ளை காலண்டர் எல்லாருமே பண்ணிருக்காங்க இப்போ நான் சுத்த சைவம் ஆனால் எங்கள் இப்போ நான் வேணும்னு எங்கள் பிள்ளை சைவத்திலிருந்து போன இடத்துல மட்டன் சாப்பிட்றாங்க எங்கள் பிள்ளையை மட்டன் சாப்பிடாத சுத்த சைவமாக கொண்டு வரணும் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் நான் என்ன செய்யிட்டு உங்கள் மருமமும் போட்டு பண்ண சொல்கிறாரேன்னு இப்போ வேண்டுதல் அதுதான் அப்போ என் பிள்ளையும் என் மருமவனையும் அதாவது அந்த உண்ணம் அசைவத்தை மருந்து சைவத்துக்கு வந்து இந்த ஓங்காரக்குடிக்கு வரணும் இப்போ ஓங்காரக்குடிக்கு இங்கே வந்த உடனே திருவிளையாட்டு எப்படி சொல்லி பாருங்களோ இது வரைக்கும் இல்லை இப்போ நீங்கள் வென்று பார்த்தாலும் பார்க்கணும் இதில் எத்தனை பாரு இப்போ எடுத்து அந்த மருமம் இப்போ நான் சொல்லிட்டு வந்தால் மரும போல் பண்ணுறாங்க உடனே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் குடியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஆகையினால் எந்த ஒரு மனிதனும் எங்கெங்கே இருந்தாலும் ஓங்காரக்குடியினுடைய மகிமை உலகளில் பரும் கழிவக மாற்றம் நிச்சயம் ஏற்படும் எங்கே போய் எதை எடுத்தாலும் ஓங்காரக்குடியில் வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சாமி தரிசனம் போனால் என்ன நினை முஞ்சம்மை சஞ்சித பிராப்த ஆகாமி இந்த மூணு கருமகளை நீங்கி எண்ணம் சொல் செயல் எல்லாம் புனிதமடையும் நினச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கேட் அழைத்த நேரத்தில் அக்கனமே அருள் செய்வேன் என்பது என் அனுபவ கண்ட உண்மை ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் முருகபுரவான் திருவடியில் போட்டி ஓ சரவணபவா நமோ நம ஓ ஓ ஓங்கார முகனே வருவோம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாயா சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாயா சத்குருநாதா சண்முகநாதா அரு பெருஞ்சோதி சத்குருநாதா சண்முகநாதா அற்பெருஞ்சோதி பெருஞ்சோதி முருகா யாம் இருக்க பயம் என் இடத்துல பயத்தையே விடப்பா இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தடைய வேணும் நான் தெரியாத போட்டேன் இனிமேல் நான் போட மாட்டேன் உன்னை தவிர எங்கேயும் சொல்ல மாட்டேன் இது ஒரு தடவை மாற்றி என்னை மேலே போயிட்டு என்னுடைய வாழ்க்கையில கண்ட உண்மையை உண்மைக்கு தான் பேசணும் முதல்ல பொய் பேசக்கூடாது உம்மி பேசக்கூடாது பேராசப்படக்கூடாது என் தேவைக்கானதை உங்களோட அருளால் நான் இருக்கிற இடத்துல உன்னுடைய புகழ் அதாவது அந்த ஓங்கார குடியில் என்ன நடக்குதோ அது மாதிரி ஒரு அருட்கஞ்சி ஏற்றி ஒரு சென்டர் போட்டு ஆசைப்படுவான்னு ஆசைப்படுறேன் ஆகையினால் அகத்தியர் சங்க சன்மார்க்கத்தில் முதல்ல அதுக்கு உதவி என் மகளும் என் மருமகனும் மட்டனை மறந்து இந்த ஓங்கார குடிக்கு வந்தால் நான் நினச்சது செய்வாங்க அவன் மாற்றணும் முருகா என்னுடைய கோரிக்கையாக நீ வச்சிட்டு போகிறேன் தைப்பொங்கல் அதுக்கு தான் சக்கரை பொங்கல் இங்கேருந்து பொங்கலுக்கு சர்க்கரை வேண்டாம்னு இப்போ எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இந்த சக்கரை பொங்கலை கொண்டு போய் அங்கே பொங்கல் வைக்க சொல்லி அந்த பொங்கலை சாப்பிட்ட உடனே என் மருமன் மகன் அந்த குடும்பத்தாரெல்லாம் மட்டனை மறக்கணும் அந்த மகிமே அந்த சர்க்கரையில் காட்டணும் குருவே ஓம் சரவணபா ஓம் சரவணபா நன்றி வணக்கம்